हेलो गाइस, वेलकम टू माय चैनल डार्क्स मोड। அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நான் வந்து உங்ககிட்ட ஒரு ஆப்பை பத்தி காமிக்க போறேன். அந்த ஆப் மூலமா வந்து உங்க மொபைல்ல வந்து டாட்டா வந்து நிறைய இருக்கும், டாட்டா ஃபைல்ஸ் நிறைய இருக்கும், கேச் வந்து நிறைய இருக்கும். அது எல்லாத்தையும் வந்து எப்படி வந்து டிலீட் பண்ணுங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம போய் செட்டிங்ல போய் அப்படியே டிலீட் பண்ணிடுவோம். ஆனா வந்து நம்மளோட ஃபைல் மேனேஜர்ல இன்னும் நிறைய இருக்கும். அது வந்து எப்படி டிலீட் பண்ணுங்கிறது காமிக்க போறேன். இன்னொன்று வந்து உங்க மொபைல்ல ரேம் ஃபுல் ஆயிரும், இன்னொன்று வந்து பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிரும், உங்க மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் அதை வந்து எப்படி பூஸ்ட் பண்றது, அப்புறம் வந்து அன்வான்ட் டாட்டா அன்வான்ட் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வந்து எப்படி டிலீட் பண்ணுங்கிறது காமிக்க போறேன் இந்த ஆப் மூலமா. இந்த ஆப்புக்கு பேரே வந்து ரிப்பேர். இந்த ஆப்பை பத்தி தான் காமிக்க போறேன், ஃபுல் ரிவ்யூ. இது கன்ஃபார்ம் இந்த ஆப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதனால தான் வந்து இந்த ஆப்பை பத்தி நான் உங்ககிட்ட காமிக்க போறேன். ஸோ வாங்க இப்ப ஆப்க்குள்ள போயிடலாம். ஸோ கைஸ், இதான் வந்து அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ நான் உங்ககிட்ட வந்து இதுல வந்து டெமோக்கு ஒரு 3-4 காமிக்கிறேன், ஓகேவா? எல்லாத்தையும் வந்து காமிச்சா அப்புறம் வீடியோ ரொம்ப லென்த்தா போயிடும். ஸோ ஜஸ்ட் நான் உங்ககிட்ட எக்ஸாம்பிளுக்கு மட்டும் ஒன்னொன்று காமிக்கிறேன், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் பூஸ்ட் வந்து பார்ப்போம். ஃபுல் பூஸ்ட் வந்து என்ன பண்ணுன்னு, ஃபர்ஸ்ட் வந்து டெம்பரேச்சர் 42% காமிக்கிறது, என்னோட மொபைல் மெமரி யூசேஜ் 60% காமிக்குது. அது இப்போ வந்து சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கு, பூஸ்ட் பண்ணி சிபியூ குளர் பண்ணிருச்சு. அடுத்து வந்து பவர் பூஸ்ட் பண்ண போகுது. பவர் பூஸ்ட்னா ரிலீசிங் ரேம் மெமோரி பண்ணுது. அடுத்தது பேட்டரி சேவர் பண்ணுது, பேட்டரி சேவர் பேட்டரி ஆப்டிமைசிங் கம்ப்ளீட்டிங். ஸோ அது மூணுமே வந்து முடிக்கணும். ஓகே, செகண்ட் முடிச்சிருச்சு, ஃபைனலைசிங் ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லி டன். அடுத்தது லாஸ்ட்டாக வந்து உங்ககிட்ட நவ், அப்புறம் வந்து அந்த ஜங்கு இது காமிச்சிச்சு, ஜங்க் கிளீனர். ஸோ அடுத்தது ஸ்கேனிங் பண்ணுது, ஸ்கேன் பண்ணி முடிச்சோடே ஃபைனல் ரிசல்ட் காமிக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ கடைசியாக வந்து உங்ககிட்ட அது எல்லாமே வந்து பண்ணி முடிச்சோடனே ரிசல்ட் காமிக்கும். என்னோட ஆப் கேச் வந்து 0 இருக்கு, சிஸ்டம் கேச்சும் 0 இருக்கு, 10th ஃபைல் 0, ஏபிகே ஃபைலும் 0, எம்டி ஃபோல்டர் வந்து 195 இருக்கு, எம்டி ஃபோல்டர். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கிளீன் பண்ணிக்கலாம், அது காமிக்கும் ஜங்க் கிளீனர், ஓகேவா? ஜஸ்ட் நீங்கள் கிளீன் 195 எம்டி ஃபோல்டர்ஸ் காமிச்சிருக்கேன் என்னோட. ஸோ நீங்கள் ஜஸ்ட் அந்த கிரீன் கலரில் வந்து கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணோன்னே இப்போ வந்து அது கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கு எம்டி ஃபோல்டர்ஸ். இதோ நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி ஆகணும். பெரிய ஃபைல்ஸாக இருந்துச்சுன்னா அது ரொம்ப லேட் ஆகும். என்னோட வந்து இப்படிக்கு வந்து வெறும் எம்டி ஃபோல்டர் தானே, ஸோ அது கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிடும். ஸோ இப்போ வந்து 100% ஆப்டிமைஸ் பண்ணிடுச்சு. ஸோ நீங்கள் அடுத்து வந்து என்ன பண்ணணும், ஃபினிஷ் கொடுத்துடலாம். ஃபினிஷ் கொடுத்தோன்னே நான் அடுத்தது எக்ஸாம்பிளுக்கு கீழே மெயின் டூல்ஸ்லேருந்து காமிக்கிறேன், மேலே குயிக் டூல்ஸ்லேருந்து ஒன்று காமிச்சிச்சு. ஸோ அடுத்தது மெயின் டூல்ஸ்லேருந்து பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு ஸ்டார்ட் ரிப்பேர் திட்டுறேன். ஸோ நீங்கள் தட்டினோடனே வந்து டோட்டல் ரேம் காமிக்கும், உங்கள் மொபைல் வந்து எவ்வளோ இருக்குன்னு. என்னோட டோட்டல் ரேம் வந்து 5.58 GB காமிச்சிருக்கு, டோட்டல் ஸ்டோரேஜ் வந்து 109 GB காமிச்சிருக்கு, பவர் சோர்ஸ் வந்து பிளக்கா இருக்கா அன்பிளக்கா இருக்கான்னு காமிச்சிருக்கோம். கீழே வந்து சிஸ்டம் ரிப்பேரிங், பூட் ரிப்பேரிங், ஃபைல் சிஸ்டம் ரிப்பேரிங், பூஸ்டர் ரேம், அது நாலுமே பண்ண போது இப்ப. ஸோ வாங்க இப்ப ஸ்டார்ட் ரிப்பேர்னு கொடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்கு, ஸ்கேன் பண்ணி முடிச்சோடனே வந்து நம்ம ரிப்பேர் பண்ணணும். இன்னொன்று வந்து இந்த ஸ்டார் ரிப்பேர் பண்றது வந்து கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணி முடிக்கும், ஏன்னா வந்து உங்களோட சிஸ்டமே வந்து ரிப்பேர் பண்ணுது, அப்புறம் அந்த மற்றதெல்லாம் பண்றதுனால, ஓகேவா? ஸோ நீங்க பொறுமையா வெயிட் பண்ணி தான் ஆகணும் அது ஸ்கேன் பண்ணி முடிக்கிற வரைக்கும். ஸோ இப்போ வந்து சிஸ்டம் ரிப்பேரிங் பண்ணிக்கிட்டு இருக்கு, மேலே நீங்கள் பார்க்கலாம் அது ஒரு மாதிரி நவுந்துக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, பர்பிள் கலரில். ஸோ ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கு இப்போ, ஸ்கேன் பண்ணி முடிச்சோன்னே. ஸோ இப்போ அடுத்தது வந்து சிஸ்டம் ரிப்பேரிங் முடிச்சோடனே பூட் ரிப்பேரிங் பண்ணுது. உங்கள் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி முடிச்சோடனே தான் வந்து இது எல்லாத்தையும் வந்து பண்ணுது ரிப்பேரிங். நாலு இது முடிச்சிடும், நாலு இது முடிச்சோடனே கம்ப்ளீட். இந்த ஆப் இருந்தால் ரொம்ப ஈஸி உங்களுக்கு, உங்களோட மொபைலில் பூஸ்ட் பண்ணலாம், பெர்ஃபார்மன்ஸு சிஸ்டம் ரிப்பேர் பண்ணலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து ஃபைல் சிஸ்டம் ரிப்பேரிங் பண்ணுது. ஃபைனலாக வந்து பூஸ்டர் ரேம் பண்ணுது ஸ்டார் ரிப்பேரில், ஓகே. ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இது ஈஸி தான், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபினிஷ் டைமும் போட்டிருக்கு, ஸ்டார்ட் டைம் வந்து எப்போ, ஃபினிஷ் டைம் வந்து எப்போன்னு காமிச்சிருக்கு, ஓகேவா? ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து நான் கண்டினியூ கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ வந்து நம்ம குயிக் டூல்ஸ்லையும் மெயின் டூல்ஸ்லையும் வந்து ஒன்று உங்ககிட்ட காமிச்சிட்டேன். அடுத்து வந்து மேலே அந்த டூல்ஸ்னு போட்டுக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி அதில் ஆப் மேனேஜர்னு இருக்கு பார்த்தீங்களா, அதில் நான் தட்டி காமிக்கிறேன் எப்படி பண்ணோன்னு. ஆப் அடிக்ஷன் தட்டிக்கிறேன், ஆப் அடிக்ஷன் யூசேஜ் டாட்டா, ஓகேவா? இங்கே பாருங்க, டு செக் ஆப் யூசேஜ் ப்ளீஸ் எனேபிள் ரிப்பேர்னு போட்டிருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த ரிப்பேர்ஸ் ஆப்பை வந்து எனேபிள் பண்ணிக்கணும். ஸோ நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். எனேபிள் பண்ணோன்னே இப்போ என்ன பண்ணோம்னா, பேக் போயிட்டு இப்போ அது வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் வெயிட் பண்ணி ஆகணும், ஆப் அடிக்ஷன் பண்ணுது. ஸோ நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம் எத்தனை ஹவர் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க. டிக்டாக் வந்து 4 hours 21 minutes, ஓகேவா? யூஸ் 12 minutes அகோ, ஓகே, காமிச்சிருக்கு நீங்கள் எவ்வளோ ஹவர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு, ஆப்புங்களில் ஒரு ஒரு ஆப்புங்களில் அதுதான் காமிச்சிருக்கு, நீங்கள் பார்த்துக்கலாம், ஓகேவா? மேலே வந்து டோட்டல்ஸ் கொடுத்துருக்கு, 614 hours ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான் ஆப்ஸில், எல்லா ஆப்ஸையும் சேர்த்து டோட்டலாக காமிச்சிருக்கு. டே பார்த்துக்கலாம், வீக் பார்த்துக்கலாம், மந்த் பார்த்துக்கலாம், நிறைய இருக்கு, ஓகேவா? ஸோ அது காமிக்கும் உங்ககிட்ட. அடுத்தது இப்போ மோ டூல்ஸில் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று காமிக்கிறேன். டிவைஸ் இன்ஃபோ பார்ப்போம், டிவைஸோட இன்ஃபோ காமிக்கும், அப்புறம் ஸ்டோரேஜ் எவ்வளோ, ரேம் எவ்வளோ,
ஓகே எல்லாமே போட்டிருக்கு. ஸோ ஸோ டீட்டெயில் காமிக்கிறேன், அடுத்தது ஹோமுக்கு போயிடுறேன். ஸோ அடுத்தது வந்து மேனேஜரில் பார்ப்போம். மேலே மேனேஜரில் தட்டினோடனே வந்து இங்கே பாருங்க ஒய்ஃபை ஸ்ட்ரென்த்னு போட்டிருக்கு. ஒய்ஃபை ஸ்ட்ரென்த் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒய்ஃபை ஸ்ட்ரென்த் வந்து நம்ம என்ன பண்ணணும்னு போட்டிருக்கு இங்கே பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் ஹேவிங் டாட்டா பிளான் ஆஃப் 10 GBs, go to data connection settings and set limit at 10 GBs. So நீங்க என்ன பண்ணனும்னா, go to settings போயிட்டு நீங்க 10 GBps னு செட் பண்ணனும் லிமிட். ஓகேவா? So இங்க லிமிட் கன்ஃபார்ம் போட்டுறோம், நீங்க செட் பண்ணிரணும். ஓகே, என்னோட இதுல வந்து லிமிட் மாத்தலாம், நான் வந்து மாத்த மாட்டேன். So நீங்க செட் பண்ண போறீங்க, செட் பண்ணிக்கோங்க. ஓகே, for wifi go to wifi system setting. அதோ செட்டிங் நீங்க பண்ணலாம். wifi இருந்துச்சுனா நான் wifi வந்து ஆனே பண்ணல. So நான் பண்ண தேவையில்ல, ட்ரை பண்ணி பாத்துக்கோங்க. அடுத்தது வந்து அந்த சைட் பார் பார்ப்போம். சைட் பாரில் வந்து இங்கே பாருங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன், லார்ஜ் ஃபைல்ஸ், பேட்டரி, அதே தான் போட்டிருக்கு. ஸோ செட்டிங்ஸை நீங்கள் தட்டினா வந்து இங்கே பாருங்கள் ரைட் அர்ஸ், அவுட் சைட், இதெல்லாம் நார்மலாக கொடுக்குறது தான். அவுட்டோ ஸ்கேன் வந்து நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ அது அவுட்டோ ஸ்கேனாக பண்ணோம். ஆட்டோமேட்டிக் ரேம் கிளீனிங் கூட பண்ணோம். ஓகேவா? நீங்கள் எனபிள் பண்ணிச்சுக்கோங்க சேஃப்டிக்கு. ஓகேவா? கேம் அப்புறம் வந்து இது அந்தளவுக்கு முக்கியம் இல்லாதனால இதை மற்றெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து அந்த மூணு டாட் இருக்குது பார்த்திங்களா, அது நீங்கள் கிளிக் பண்ணால் ஷேர் ரிப்பேர் பூஸ்ட்டு நீங்கள் ஷேர் பண்ணி விடலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு. அப்புறம் ஃபீட்பேக் கொடுக்குறது தான், நார்மலாக கொடுக்குறது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஓவராலாக வந்து நான் காமிச்சிட்டேன் ஒரு ஒரு இதில் வந்து ஒன்று ஒன்று தட்டி எக்ஸாம்பிளுக்கு. நீங்கள் ஃபுல்லாக எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கணுன்னா இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ கைஸ், எனக்கு தெரிஞ்சு வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். அந்த ஆப்பை பற்றி நான் ஃபுல்லாக காமிச்சிட்டேன், உள்ளுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்கேன் பண்ணி டிலீட் பண்ணுற வேலை தான், நிறைய இதுக்கு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு எது எதுக்கு வந்து தேவைப்படுதோ அந்த மொபைலில் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு இந்த ஆப் மூலமா வந்து நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ஃபுல் ப்ரீமியம் தான், நான் எல்லாமே வந்து ப்ரீமியம் ஆப் தான் வந்து உங்ககிட்ட காமிப்பேன். ஸோ இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ஆப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இந்த ஆப் வந்து ஐஃபோனில் வந்து பார்க்க முடியாது, நீங்கள் எதுக்கோ ட்ரை பண்ணி பாருங்கள், ஐஃபோனில் முடியுதானே. ஓகேவா? இது ஜஸ்ட் ஃபார் ஆண்ட்ராய்டுக்கு தான் வந்து நான் காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க போறீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஐஃபோனில். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ வந்து முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ மறக்காம கீழே லைக் போட்டுருங்க. ஓகேவா? நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறதுக்கும் பாபாய், டேக் கேர். இது டாக்ஸ் மோட்.